28 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியன் டூ வருது. அப்போ இருந்த அதே ஊழல், அதே கரப்ஷன், அதே அரசியல்வாதிகள் இப்பவும் இருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து அரசியல்வாதிகள் மாத்திரமா, வேற யாருமா, என்ன நினைக்கிறீங்க? ஏ சார், முக்கியமான ஆட்களை விட்டுங்க, நாமளும் தான். நாம இல்லாம அந்த கரப்ஷன் நடத்திட முடியுமா? அவங்க தனியா ட்ரெய்லர் ஆஃப் சோ குட், எல்லாருமே நல்லா பண்ணிருந்தாங்க. ஐ ஹாவ் அ க்வெஸ்சன் தேர். படம் வந்து கமல்சரி சொல்லியிருக்கார் பாலிடிக்ஸ் பேசும் அப்படின்ற மாதிரி. இதில் வந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வருது வித் குஜராத் ரெஜிஸ்ட்ரேஷன். இஸ் தேர் எனி திங் டு சேவ் வித் தட் திங்? நான் சொன்ன மாதிரி இது வந்து சாரி இந்த கதை வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் விரியுதுன்னு நான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி மற்ற ஸ்டேட்டும் காமிச்சிருக்கோம், மற்ற ஸ்டேட்லேயும் ரோல்ஸ் ராய்ஸும் மற்ற காரையும் காமிச்சிருக்கோம். அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். வணக்கம் கமல் சார். கமல் சார், 28 ஆண்டுகளுக்கு அப்புறம் இங்கே சார், 28 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியன் டூ வருது. அப்போ இருந்த அதே ஊழல், அதே கரப்ஷன், அதே அரசியல்வாதிகள் இப்பவும் இருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து அரசியல்வாதிகள் மாத்திரமா, வேற யாருமா, என்ன நினைக்கிறீங்க? ஏ சார், முக்கியமான ஆட்களை விட்டுங்க, நாமளும் தான். நாம இல்லாமல் அந்த கரப்ஷன் நடத்திட முடியுமா? அவங்க தனியா, நாமளும் தான். அதையும் தான் சொல்கிறது இந்த படம். அதற்கு தனி அப்ளாஸ் நான் கொடுத்துட்டேன், இனி நீங்கள் கொடுக்க வேண்டி பாக்கி இருக்கு சார். சார், இந்தியன் டூ வந்து July 12 ரிலீஸு, இந்தியன் 3 எப்போ ரிலீஸு, இதனுடைய 4 பாகம் 5 பாகம் எல்லாம் உருவாகி மம்முட்டியோட சாதனையை முறியடிக்குமா? அதாவது நீங்கள் சொல்லும் போதே பதறது எனக்கு. அதாவது அதை தயவு செய்து இப்போ அதை பேச வேணாம். இந்தியன் 1 எடுக்கும்போது நான் இந்தியன் 2 சொன்னபோது எப்படி டைரக்டர் பதறினாரோ அந்த மாதிரி இப்போ சொன்னதும் எனக்கு பதறல. காலையில் 4 மணி கோழி கத்துறதெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு. இதை நீங்கள் பாருங்கள், இதுக்கு அடுத்து வர்றதையும் வெற்றி பண்ணுங்க, அதுக்கப்புறம் தெம்பு இருந்தால் எங்களுக்கு, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதெல்லாம் நடக்கலாம். தேங்க்யூ தேவராஜ் சார். சங்கர் சார், இந்தியன் 2 படத்துடைய கதை இதுதான் சொல்லிட்டு யூடியூப் படத்தில் பல விதமான கதைகள் சொல்கிறாங்க, அதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன மாதிரி நினச்சிக்குவீங்க, சிரிச்சுக்குவீங்க? சரி, கமகின். அதாவது சில யூடியூப், பல யூடியூப் சேனலில் இந்தியன் 2 படத்துடைய கதை இதுதான் ஆளுக்கு ஒரு கதையை சொல்கிறாங்க, இதெல்லாம் பார்க்குறப்ப நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்லை பார்ப்பீங்களா? இல்லை, உண்மையிலே இப்போ சமீபமாக எனக்கு பார்க்குறதுக்கு நேரம் கிடைக்கல. ஒவ்வொருத்தரோட கற்பனை ஒவ்வொரு மாதிரி இருக்குது. வந்து பார்க்கட்டும், பார்க்கும்போது பொருந்தி போச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க, பொருந்தலைன்னா அட வேறு மாதிரி நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணுவாங்க. தேங்க்யூ சார். சார், மைக் வாங்கிக்கிறீங்களா? அனிருத் ப்ரோ. சார், மைக் வாங்கிக்கோங்க சார், ப்ளீஸ். இந்தியன் 1 சுகன்யா மேடம் வராங்க, அதே வயசான கெட்டப்பில். ஸோ சாரும் இருக்காங்க, அவர் ஃபாரின் போயிடுறாரு, மேடம் என்னன்னாங்கன்னு தெரில. இந்தியன் 2 சுகன்யா வருவாங்களா? அந்த கதாபாத்திரம் அந்த இந்தியன் 2 அவசியப்படலை. அனிருத் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஸோ டேக் த மைக் சார், ப்ளீஸ். தேங்க் யூ. ஈகிள் இஸ் கம்மிங்னு ஒரு கான்செர்ட்டு, ஹுக்கும்னு ஒரு கான்செர்ட்டு, இப்போ இந்த படத்துக்கு அனிருத் ப்ரோட்ட, இந்த படத்துக்கு அப்புறம் கதரல்ஸ்னு ஒரு கான்செர்ட் பண்ணிடலாமா ப்ரோ? கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் லைக், அந்த 3 minutes, 2 minutes, 4 minutes சாங்ஸ்க்கு மத்தியில் ஒரு 5 minutes லாங் சாங் நீலோர்பம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ டேரக்டர்ஸே பாட்டுகளை குறைக்கும் போது அந்த 5 நிமிஷம் பாட்டு சங்கர் சாரோட அந்த காம்பினேஷன் எப்படி ஹேப்பன் ஆச்சு? அது ஜென்ரலாக அவ்வளோ லெங்க்தாக சாங் ஃபஸ்ட் ஃபிலிம்லேருந்தே பண்ணது கிடையாது. பட் இது சாரோட உட்காந்து கம்போஸ் பண்ணும்போது அது அந்த அந்த சிட்டிங்கில் நிறையா டியூன்ஸாக வந்துட்டு இருந்தது. ஸோ அது நல்லாயிருக்கேன்னு அப்படியே வச்சு இன்னும் லாங்கராக இருந்தது. ஆக்சுவலி கொஞ்சம் எடிட் பண்ணுறோம். ஒரே ஒரு மாநிலத்துக்கும் கதை விரியுதுன்னு குஜராத்ல இருந்து என்ன விஷயத்தை சொல்ல போறீங்க? படம் பாருங்க. சூப்பர் சங்கர் சார். சங்கர் சார், சங்கர் சார், சார் இங்க சார் லெஃப்ட்ல சார். உங்களுக்கு என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் மீடியா தான் முக்கியத்துவம் சொல்லிட்டு நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, ஆனால் ஒரு ஆடியோ லான்ச்சில் கூட வந்து ஒரு மீடியாவுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் தண்ணி கூட கொடுக்காமல் கேட்டாச்சு. பிஆர்ஓ கூட வந்து வந்து எந்த வித ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. ஏன் சார்? சார், ஒன்று கேட்குறோம். இல்லை, அது புரியுது சார். எல்லாருமே வந்து ஒரு ஒரு டீமாக நம்ம சேரும் போது எல்லாருக்குமே அந்த கஷ்டங்கள் இருக்குது. ஒரு நல்ல படிப்பு சார், அதுக்கு தான் சார் புரியுது. இருந்தாலும் இந்தியன் 2 மட்டும் அந்த திரைப்படத்தை பற்றி அவன் பற்றி பேசலாம் அப்படிங்கிறது பேசணும். தேங்க்யூ.